வெல்கம் டு சமேல் கீழே கட சைப் பட்டனை பிரஸ் பண்ணுறேன்

அது ஷேப்ல இருக்கு அதெல்லாம் அவங்க எழுதுவீங்க ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த டைம்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு சாட்டர்டே நைட்டுங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கலசம் விடலை தெரியும் ரோஸ் வாட்டர் ஊற்றி நான் கலசம் வைப்பேன்ட்டு நம்ம வீட்லேயே பண்ணி வச்சோம்னா அவ்வளோ நல்லது மோஸ்ட்டாக எனக்கு ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு கால்கே அது மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம்னா அது நல்லா கொதிக்க வச்சுன்னா உங்களுக்கு ரோஸோட எசன்ஸ் நல்லா உங்களுக்கு கிடச்சிரும் அதை மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைப்பேங்க அது எப்படின்னா நம்ம நைட்டே இது மாதிரி கொதிக்க வச்சுட்டு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து இந்த ஃபில்டர் பண்ணி நம்ம ஊற்றி வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு நல்லாவே இருக்கும் நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சாமிக்கு ஒரு மூணு பாட்டில் எடுத்து வச்சிருவேன் அப்புறம் நம்ம வீட்டுக்கு யூசேஜ்க்கு ஃபேஸ் வாஷ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி நார்மல் பாட்டில் ஊற்றி வச்சுப்பேன் ஸோ நாலு பாட்டில் நாலு லிட்டர் பாட்டில் வந்து பாருங்க எல்லாத்தையுமே அழகாக எடுத்து ஃப்ரிஜ்ஜில் அடிக்க வச்சிட்டேன் ரோஸ் என்னை என்ன நீங்கள் கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி பண்ணி வச்சோம்னா அவ்வளோ நல்லது ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் முக்கியமாக கலசம் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வைங்க அவ்வளோ ஒரு சிறப்பு இந்த விளாக் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டை பாட் பாட்டாக காமிக்க போகிறேன் ஸோ என் சண்டே மார்னிங் இந்த மாதிரி ரோஸ் போட்டர் எடுத்து வச்சிட்ட பிறகு ஒரு லெவன் ஓ கிளாக் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்ட பிறகு பாருங்கள் வீடு எந்த நிலைமையில் இருக்குன்ட்டு ஸோ குட்டீஸ் வந்து நல்லா எடுத்து போட்டு விளையாடுவாங்க அது நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன் நீங்கள் எப்படி எடுத்து போட்டு குட்டி விளையாடுறீங்களோ நான் சொல்லும் போது கரெக்டாக எடுத்து வச்சிருங்கன்ட்டு நான் பழகியிருக்கேன் ஸோ அதுதான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் டிவி பார்த்து துணியெல்லாம் மடிச்சு ஒரு ஓரமாக வச்சுருந்தேன் ஸோ அதுவும் நான் எடுத்து வைக்க போகிறேன் ஸோ சைட் பை சடில் எல்லா வேலையும் ஓடிட்டு இருந்தது அதே போல் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய கமெண்ட்டில் கேட்குறீங்க அதுவும் நான் வாகல அப்படியே ஷேர் பண்ணுறேன் ஸோ நிறைய பேருக்கு உதவும்ட்டு நினைக்கிறேன் என்னோட பால்கனி வீடியோ பார்த்து இருப்பீங்க அதில் மேக்அவர் பண்ணியிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா பாண்டும் அப்புறமா ஸ்விங் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன் இந்த டைமில் உங்கள் டெலிவரி கிடைக்குதா பாருங்க பட் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ஸா எனக்கு அமேசான்லேயே கிடைச்சிது ஸோ நீங்கள் கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டுமே நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் தேசி குட்டி பாருங்க எவ்வளோ க்யூட்டாக எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இருந்தா நானே எதிர்பார்க்கல சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் எல்லாம் அழகாக பண்ணிகிட்டு இருந்தேன் பட் இந்த அளவுக்கு எல்லா பாக்ஸுலேயும் எடுத்து அடுக்குவாங்க நினைச்சே பார்க்கலங்க குழந்தைங்க வெறும் படிக்கணும் விளையாடணும் மட்டும் கிடையாதுங்க அப்பப்போ இந்த மாதிரி ஒர்க் கொடுத்தாதான் அவங்க நல்லா செய்வாங்க பெருசாய்ட்டும் நல்ல ஹெல்ப்பும் பண்ணுவாங்க ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் இப்போதுலையும் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ அதுக்குள்ளே ஏற்கனவே எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் ஸோ அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருந்தேன் அந்தந்த இடத்துல அதுக்குள்ள சில மோட்டிவேஷனல் லைன்ஸ் உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்றேன் பிகாஸ் நம்ம சேனல்ல இந்த மாதிரி மோட்டிவேஷனல் லைன்ஸ் இல்லாமல் விளாகே இல்லைங்க நிறைய பேர் யோசிப்பீங்க என்னடா இது நம்மளே உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது நம்ம என்ன பண்ணாலும் உங்கதான் குறை சொல்றாங்க அப்படின்னு நினைப்பீங்க பட் அந்த மாதிரி நீங்க கவலையே படாதீங்க ஏன்னா நீங்கன்றது ஒரு தனித்துவம்தான் உங்கள மாதிரி யாரும் வர முடியாது நீங்க ஒண்ணு கடையில கிடைக்கிற பொம்மையும் கிடையாது அழகா ஒரு லைன் சொல்லுவாங்க நீ என்பது நீயே அதாவது உன்னை உனக்கு பிடித்தால் போதும் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்களேன் எல்லாேருக்கும் பிடிக்கணுன்ட்டு அவசியமே கிடையாதுங்க உங்களுக்கு உங்களோட கேரக்டர் பிடிச்சிருந்தால் போதும் உங்களோட வேலைகளை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக அதற்கான பலன் சீக்கிரமாகவே நடக்கும் அது வரலையே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க நமக்கு இந்த வேலை நம்ம வந்த வேலையை முடிப்போமா செஞ்சுட்டு போயிட்டே இருங்க அவங்களுக்கு பிடிக்கலையே இவங்களுக்கு பிடிக்கலையே இது மாற்றிக்கலாமா செஞ்சுக்கலாமா நீங்கள் மாறாதீங்க நீங்கள் உங்களுக்கான கடமையை கரெக்டாக செய்யுங்க கண்டிப்பாக ஒரு நாள் பலன் கை கூடி வரும் சண்டே எதுவும் நான்வெஜ் செய்யாமல் இன்றைக்கி சண்டே மாதிரி இல்லைங்க நீங்கள் முக்கியமாக இப்போ கிச்சனுக்கு போகும் போதே இன்றைக்கி நார்மல் டேமாக தான் இருந்தது பிகாஸ் சண்டேனா ஒரு சிக்கன் மற்றும் எதுவும் வாங்கிட்டு செய்வோம் பட் லாக்டவுனால இங்கே சென்னையில் எந்த ஷாப்ஸுமே ஓப்பனே பண்ணலை ஸோ அதனால் நம்மளுக்கு யூஸ்வலாக எது சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப கடுப்பில் பண்ணிகிட்டு இருந்தோம் பெருசாக செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரல ஏன்னா நம்ம சிம்பிள் ஏதாவது மிக்ஸ் ரைஸ் மாதிரி பண்ணிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஸோ அடுத்த வேலையை பார்த்திங்கன்னா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பின் கூட நம்ம கவர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கவர்ஸை கரெக்டாக போட்டு வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு இந்த ரெண்டு பாக்ஸ் பத்தி காமிச்சே ஆகணும்ங்க இந்த கிரீன் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்கானிக் வேஸ்ட் அந்த மாதிரி போட்டு வச்சிருப்பேன் அதாவது வெங்காயத்தோல் இல்லை காய்கறியோட கழிவுகள் எல்லாமே கிரீன் கலர் பாக்ஸ்ல ரீசைக்கிள் ஆற மாதிரி தனியா வச்சிருப்பேன் இன்னொரு பாக்ஸ் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் பாக்ஸ்ல வந்து இந்த கவர்ஸ் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் போட்டு வைப்பேன் இதே மாதிரி உங்களால முடியும்னா நீங்களும் கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு பாக்ஸ் வச்சுக்கோங்க ஒண்ணு நம்ம ஆர்கானிக் வேஸ்ட் இருக்கும் இன்னொரு பக்கம் பிளாஸ்டிக் வேஸ்ட் ரீசைக்கிள் ஆகாத பொருட்களை தனியா வைங்க சில பேர் வீட்டில் மோஸ்ட்டாக என்னங்க பண்ணுவாங்க ஒரே ஒரு டஸ்ட்பின்ல ஏன் நான் கூட அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன் பட் இப்போ நானும் மாற்றிக்கிட்டேன் ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸை நானும் மாத்திட்டு வரேன் கண்டிப்பா நீங்களும் மாத்துங்க ஏன்னா நிறைய பேர் வீட்டில் ஒரே ஒரு டஸ்ட்பின் வச்சுட்டு அதுல எல்லா குப்பையும் ஒன்றா போட்டு கட்டி போட்டுருவாங்க முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துருங்க பிகாஸ் நம்மளால பிரித்து எடுத்து போடுற விஷயம்தான் ரொம்ப கஷ்டமான வேலையே இல்லை ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா க்ளீன் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் நம்ம நாட்டுக்கு புளியோதரை மாதிரி பண்ணலான்ட்டு யோசிச்சிருந்தேன் ரெடி மிக்ஸ் பேக்கெட் மாதிரி இருந்தது அப்புறம் ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குக் பண்ணி இந்த மாதிரி வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் உதிரி உதிரி ஆற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் மற்ற பிராண்டை விட இந்த புளியோதரை பேக்கெட் ரொம்ப நல்லா இருந்தாங்க டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பெப்பர்லாம் போட்ட மாதிரி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இது ரொம்ப ஈஸி தாங்க யூஸ்வலாக தாளிச்சிட்டு நல்ல அதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் உளுந்து கடுகு கருவேப்பிலாம் போட்டுட்டு இந்த பவுட்ரை போட்டு கொஞ்சம் நம்ம வதக்கணும் பட் ஆனால் இதை நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி செய்யுங்க இந்த மாதிரி புளி சாதம்லாம் பண்ணும் போது நல்லெண்ணெய் நிறைய ஊற்றுங்க நெக்ஸ்ட் நம்ம குக் பண்ண ரைஸ் அதில் போட்டு நல்லா கிளறி விட போகிறோம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க பட் இது தேவையில்லைன்னு போட்டிருக்காங்க உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஸோ சண்டே ஆச்சு அட்லீஸ்ட் முட்டையாவது சாப்பிடுவோம்ட்டு முட்டை பொரியல் பண்ணிட்டு இருந்தோம் பெருசாக சமைக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை ஏன்னே தெரியல ரொம்ப லேசியாக இருந்தது அப்புறமா எல்லாரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்தோம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினச்சேன் இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது அவ்வளோ ஒரு நல்லது ஏன்னா நீங்கள் சப்போஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் சரி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே இப்போ வீட்டில் இருக்கிறதுனால ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிட்றது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் கேம் லாக்கை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் லன்ச் முடித்த பிறகு நெக்ஸ்ட் ஒர்க்கு ஏதோ ஒரு கேம்ஸ் விளையாடுறது தான் குழந்தைங்களோட ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஒரு கேம் மாறிகிட்டே வருவோங்க இந்த கேம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தாயபாஸ் கேமு உங்களுக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிக்காஸ் அது இந்த இந்த டைமில் கொஞ்சம் நல்ல ஒரு ஒன் மன் விளையாட்றதுக்கு நல்லாவும் இருக்குது குழந்தைங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க தாயம் வருமா இல்லை பன்னெண்டு வருமானு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் டூ போட்டு த்ரீ ஃபோர் போடுவேண்ணா தாயம்லாம் போட்டுகிட்டு என்ன சிக்ஸ்சு

ஸோ சண்டே ஈவினிங் போல் ஏதாவது படம் பார்க்கலான்ட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல ஆயிடுச்சு சரி குட்டீஸ் வந்து படம் பார்த்துக்கிட்டே பாப்கார்ன் கேட்டார் ஸோ பாப்கார்ன் பண்ணி கொடுத்தேன் அதை தான் ஒரு ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி விளையாடிட்டு இருந்தாரு பாருங்க எங்கள் குட்டிக்கு வந்து பாப்கார்னோட ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் மற்ற ஸ்நாக்ஸ் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறத விட பாப்கார்ன் வீட்டிலையே பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லது வேணுன்னா இன்னொரு ப்ளாக்னு உங்களுக்கு ரெசிபி தனியாக நான் எடுக்கிறேன் இந்த வாட்டி நான் எடுக்கல இன்னொரு பிளாக்னு ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒவ்வொரு நாளுமே நம்ம தான் எழுந்துக்கிறோம் ரொம்ப ஒரு பெரிய ஒர்க் மாதிரி இல்லை சண்டே மாதிரி தான் போகுது பட் சண்டே டைமில் கொஞ்சம் ஆஃபீஸ் ப்ரெஷரோ இல்லை ஸ்கூல் ப்ரெஷர் எதுவுமே இருக்காது ஸோ நல்லா ஜாலியாக டிவி பார்த்து என்ஜாய் இருந்தோம் டின்னருக்கு சப்பாத்தி மாதிரி பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலான சப்பாத்தி மாதிரி பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலான்னா மசாலா சப்பாத்தி மாதிரி பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் பன்னீர் கிரேவியும் யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் வேறு மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கோதுமை மாவு உப்பு அப்புறமா கொஞ்சமா ஓமம் போட்டிருக்கேன் கொஞ்சமா சீரகம் அப்புறம் கொஞ்சமா புதினா கொத்தமல்லி மஞ்சள் மிளகாய் தூள் அப்புறமா கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போறோம் மாவை அப்புறம் உங்களுக்கு இது எண்ணெய் ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா பிசைஞ்சு ஊற வைக்க போகிறோம் ஊற வச்ச பிறகு நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி மாவு எப்படிங்க தேய்ப்போம் அந்த மாதிரி தேய்ச்சி இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது பட் நார்மலாக ப்ளெயினாக சாப்பிட்றத விட கொஞ்சம் இது மசாலா போட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா பன்னீர் கிரேவி உங்களுக்கு வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஸோ ஏதோ காம்பினேஷன் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் அரைக்கிற பேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஏன்னா யூஸ்வலாக நம்ம வெங்காயம் தக்காளி கொதிக்க வச்சோ இல்லை வதக்கியோ அரைக்கவே தேவையில்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக பண்ணிடலாம் ஒரே ஒரு வெங்காயம் தாங்க எடுத்துருக்கு ஆனால் மூணு தக்காளி எடுத்துக்கலாம் மூணு நாலு கூட எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக முந்திரி போட்டிருக்கேன் அப்புறம் காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன் அப்புறமா இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து காஷ்மீரி ரெட் சில்லி போட்டுக்கலாம் ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் கொடுக்கும் அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம அப்படி தாங்க அரைக்க போறோம் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி அரைஞ்சிரும் இப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் பாருங்கள் மண் சட்டியில பண்ற ஒவ்வொரு ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் சட்டி வச்சிட்டேன் அதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன் அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுதான் பட்டர் கூட போட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் வந்து நான் வந்து ஜீரகம் சேர்க்குறேன் ஏன்னா இந்த நார்த் சைட் டிஷ்ஷஸ்லாம் ஜீரகம் சேர்ப்பாங்க அப்புறமா ஒரே ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் அப்புறமா சின்ன கிராம்பு போட்டு அப்புறம் பிரியாணி இலையை போட்டு நம்ம தாளிக்க போகிறோம் நெக்ஸ்ட் யூஸ்வலாக மிளகாய் தூள் அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுருக்கு உங்களுக்கு வேணும்னா தனியா தூள் கூட போட்டுக்கலாம் அப்புறம் உப்பும் தேனாலும் போட்டு நம்ம இந்த பேஸ்ட்டும் சேர்த்து போட்டு நல்லா கலக்க போகிறோம் வேறு எதுவும் பெருசாக ஒன்று இந்த கிரேவி ஒன்றும் கிடையாது ரொம்ப ஈஸி மெத்தட் தான் டக்குன்னு பண்ணிடலாம் பட் கொதிக்க வைக்கிறது ரொம்ப முக்கியங்க இந்த பச்சை வாசல் நல்லாவே வரும் நல்லா கொதிக்க வைங்க இந்த ஆயில் நல்லா சுண்டி வரணும் நல்லா கொதிச்ச பிறகுதான் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா இந்த வீட்லேயும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பால் ஆட இருக்க பாருங்க இந்த ஃப்ரெஷ் கிரீம் சொல்லுவாங்க பாருங்க இது வீட்லேயும் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் அது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஓரளவு கொதி வந்த பிறகு நம்ம இந்த பன்னீரை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம் ஸோ பன்னீரும் நல்லா உள்ளே சேர்ந்து குக் ஆகணுங்க ரொம்ப நேரம் குக் பண்ண விட்டுறாதீங்க ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ ஃபைனலாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலும் இந்த கஸ்தூரி மெத்தியை போட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்ட போதும் சூப்பரான அந்த பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்வலான மசாலா மாதிரி இருக்கும் பட் உங்களுக்கு பேஸ்ட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரைச்சிருப்பேன் காஞ்சி மிளகெல்லாம் போடும்போது ஒரு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிரேவி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் இந்த பக்கம் சப்பாத்தி தேய்ச்சி கொடுத்தா அவர் நல்லா சுட்டு எடுத்து வச்சுட்டார் ஹாட் பேக்கில் நெக்ஸ்ட்டு சாப்பிட்ற வேலை தான் ஸோ அந்த வேலையை சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷை அப்படியே கவர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே நான் எடுக்கலை நாங்கள் அப்படியே தூங்கிட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் மட்டும் இந்த கிளிப்பிங்கை நான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா இந்த யோகா கிளிப்பை நிறைய உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஹெல்த்தி வ்ளாக் மாதிரி சில இதை போடுறேன்னு நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த சேனலில் பாருங்கள் ஒவ்வொரு யோகா கிளிப்பிங்கும் அழகாக இருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கொடுக்குற டிப்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் கேப்டன் டிவியில் செவன் ஃபிஃப்டி ஃபைவ் நினைக்கிறேங்க அந்த டைமில் கரெக்டாக ஒரு டென் தான் உங்களுக்கு ஒரு டைமிங்கில் வந்துட்டு போகிறாரு ஒரு டிப்பு ஒரு யோகா சொல்லிட்டு போகிறார் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் குட்டியும் சூப்பராக பார்த்துட்டு என்ஜாய் இருந்தாங்க ஸோ இதோடய வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன் இதே போல் உன்னத வீடியோ சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கவங்க உங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் உன்னத வீடியோ சந்திக்கிறேன் ஹாவ் அ கடி ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்